الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا الله هو العزيز الحكيم وقال النبي صلى الله عليه وسلم عن الله عز وجل يقول الرب وتعالى إذا قعد على كرسيه وهو ينادي العلماء إني لم أجعل علمي فيكم إلا وأنا أريد أن أغفر لكم على ما كان فيكم ولا أبالي أو كما قال صلى الله عليه وسلم غني تركري الله نلد يا رهلي இப்போதைய பருவம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள் ஒரு பக்கம் வெளியிடப்படுகிற காலம், மறுபக்கம் மதரசாக்களுடைய கல்வி ஆண்டு துவக்கமாகவும் இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்திலே ஏதோ ஒரு வகையிலே இந்த மாதங்கள் கல்வி சார்ந்த கல்வியை பற்றி நினைவு கூறப்படுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை எல்லா கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்துகிறது. அறிவு என்பது பொதுவானது, அது மார்க்க அறிவாக இருந்தாலும் சரி அல்லது உலகத்திற்கு வாழ்வதற்கு தேவையான பயனுள்ள எந்த அறிவாக இருந்தாலும் சரி, பயனுள்ள அறிவு அனைத்துமே வரவேற்கப்பட வேண்டியது. அறிவு என்பது ஒரு மோமினுடைய தவறிப்போன செல்வம், அது அதை தேடி பெறுவதற்கு அவர்தான் தகுதியானவர் என்று பெருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளில் சொல்வாங்க. குர்ஆனும் ஹதீஸும் கல்விக்கு தருகிற முக்கியத்துவத்தை நாம் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் திருமறையிலே பேனாவின் மீது எழுதுகோலின் மீது சத்தியம் செய்கிறான், பேனாவினுடைய மகத்துவத்தை உணர்த்துகிறான். திரு குர்ஆன் இக்ரா என்றுதான் நமக்கு படி என்பதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே உலகமே இருளில் மூழ்கி கிடந்த ஒரு காலத்திலே, அறியாமையிலே மூழ்கி கிடந்த ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம்கள் தான் எல்லா துறையிலும் அறிவொளியை ஏற்றினார்கள். ஒரு காலத்திலே இன்றைய ஐரோப்பா அது இருண்ட ஐரோப்பாவாக இருந்தது, அறியாமையிலே மூழ்கி கிடந்தது. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு ஐரோப்பிய கிறிஸ்தவ மன்னனுக்கு ஒரு அறிமுகமான பழக்கமான மன்னர், அவருக்கு ஒரு அன்பளிப்பு அனுப்பி வைக்கிறார். மன்னர்களிடையே அன்பளிப்புகளை அனுப்புகிற பழக்கம் இருக்கிறது. அவர் ஒரு பரிசு அனுப்புகிறார், அந்த காலத்தினுடைய ஒரு கடிகாரம். அது அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ தெரியாது, கையில் அணிகிற ஒரு கடிகாரத்தை அனுப்புகிறார். அந்த மன்னர் அதை பார்த்து கொண்டு ஆச்சரியப்படுகிறார், இது என்னவாக இருக்கும் என்று கூட அவருக்கு தெரியல. அப்போதெல்லாம் ஆலோசனைகள் மத குருமார்களிடம் கேட்பான். அவர் கிறிஸ்தவ பாதிரியார்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த கடிகாரத்தை காட்டுறாரு, இது என்னவா இருக்கும் சொல்லுங்க அப்படிங்கிறார். அவங்க சொன்னாங்க, அதில் சுத்துகிற அந்த முள்ளையெல்லாம் பார்த்து சொன்னாங்க, இது ஏதோ ஜின்னாக ஏதோ பூதமாக இருக்கும் போல் தெரியுது. இதை பார்த்தா இது மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் எடுத்து செல்வதற்காக அவர் அனுப்பிய ஒரு ஜின்னு மாதிரி தெரியுதுன்னு சொல்லி, அதனால் இதை வச்சுக்காதீங்க உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி இந்த மன்னரும் அந்த கடிகாரத்தை அவங்க சொன்னதை கேட்டு போட்டு உடைச்சாராம். இது எதை காட்டுது? அவர்கள் எந்த அளவுக்கு அறியாமையில் இருந்தாங்க. அந்த காலத்திலேயே கடிகாரத்தையும் முஸ்லிம்கள் தான் பயன்படுத்த தெரிந்தாங்க. அந்த கடிகாரத்தை என்னன்னு கூட பார்க்க தெரியாத ஒரு சமூகமாக அன்றைக்கு கிறிஸ்தவம் இருந்தது. முஸ்லிம்கள் ஸ்பெயினை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட நேரத்திலே
அவர்கள் விட்டு சென்ற அந்த அறிவியல் ரீதியான கருவிகளை பயன்படுத்தக்கூட தெரியாதவர்களாகத்தான் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இப்படி ஒரு காலத்தில் உலகத்துக்கே அறிவை கொடுத்த ஒரு சமூகம் முஸ்லிம்கள். இப்படி நாம் பெருமை பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு கல்வி சேவையில் முன்னால் இருக்கிறாங்க, முன்னணியில் இருக்கிறாங்க, நாம் அதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம சமுதாயம் நமக்கு தரப்பட்ட 3% இடஒதுக்கீட்டை கூட பல துறைகளில் நிரப்புவதற்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு படிக்காதவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ சமூகம் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், நாங்கள் படித்து நன்கு மதிப்பெண் எடுத்து முன்னேறி செல்கிறோம் என்று சொன்ன ஒரு சமுதாயமாக இருக்கிறார். ஆக இப்படி இந்த சமுதாயம் எல்லா வகையிலும் மார்க்க கல்வியிலும் பின்னணியில் இருக்கிறோம், உலகம் சார்ந்த மற்ற துறை சார்ந்த கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நாம் இரு கல்வியினுடைய அவசியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. மார்க்க கல்வி ரொம்ப தேவை. இன்றைக்கு மதரசாக்களும் ரொம்ப எண்ணிக்கையில் பின்தங்கி கொண்டே போகிற நிலையை பார்க்கிறோம். பழைய மதரசாக்கள், பாரம்பரியமிக்க மதரசாக்கள், அங்கெல்லாம் இப்போது மாணவர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைகிறது. வட இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கம் அங்கே மதரசாக்களில் சேருவதற்கு ஆள் இருக்கிறது, ஆனால் அங்கே அரசாங்கம் தருகிற நெருக்கடி. இப்போது அங்கே ஆளுகின்ற அரசினால் பல மதரசாக்கள், ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் மூடப்படுகிற ஒரு சூழ்நிலை. அல்லாஹாலா இதற்கெல்லாம் வரக்கூடிய ஜூன் 4 நல்ல ஆட்சி மாற்றத்தை தருவானாக. தொடர்ந்து எல்லாருமே நாம் துவா செய்யணும். மீண்டும் இந்த ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல ஆபத்து மதரசாக்களுக்கு தான். அடுத்து அவர்கள் பல்வேறு திட்டங்கள், சதி திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் அங்கே ஆட்சியாளர்களால் தரப்படுகிற பல்வேறு சட்ட நெருக்கடிகளால் மதரசாக்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இழுத்து மூட வேண்டிய நிலைக்கு அங்கே தள்ளப்படுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். மதரசாக்கள் இல்லைன்னா முஸ்லிம்களுடைய மார்க்க விவரங்கள் என்னவாகுது? மார்க்க சட்டங்கள் இல்லாமல் தாந்தோண்டித்தனமாகத்தான் முஸ்லீம்கள் பல நாடுகளில் அப்படிதான் ஆச்சு. பல நாடுகளில் மதரசாக்கள் இடிக்கப்பட்டன கம்யூனிச ஆட்சியிலே, ரஷ்யாவிலே. அதற்கு பிறகு முஸ்லீம்கள் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு சரியான வழிகாட்டக்கூடிய மதரசாக்களோ உலமாக்களோ கிடையாது. மார்க்க அறிவு இல்லாமல் எந்த விஷயத்தையும் அணுக முடியாது. நாம் வந்து மார்க்க சட்டங்களை ஒதுக்கி வைத்து உலகத்தில் வாழவே முடியாது. எல்லா நிலைகளிலும் மார்க்க சட்டம் தேவை. வெறும் தொழுகைக்கு மட்டுமல்ல, வியாபாரத்திற்கும் மார்க்கம் தெரியணும். ஒரு கணவன் மனைவி குழந்தையோடு இருக்க பிரிஞ்சிடறாங்க தலாக்கின் மூலமா. இந்த பிரிந்து விட்ட தம்பதியர்கிட்ட அந்த குழந்தைகள் யார்கிட்ட இருக்கணும்? பருவமடையாத சின்ன குழந்தைங்க, அதுக்கு மார்க்க சட்டம் தேவை. இந்த குழந்தைய தாய் வளர்க்கணுமா, தந்தையின் பொறுப்பில் விட வேண்டுமா, யாரிடத்தில் அந்த குழந்தைகள் இருப்பது, அந்த குழந்தைகளுக்கான கல்வி, அந்த குழந்தைகளுக்கான உணவு பொறுப்பு யாரை சார்ந்தது, எல்லாம் மார்க்கம் தேவை. மார்க்கத்தில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாடங்களே இருக்கிறது. கணவன் மனைவி பிரிந்தால் ஹவானத், குழந்தையை யார் வளர்ப்பது, அதுக்கு மார்க்கம் இருந்தால் தான் சொல்ல முடியும். இதெல்லாம் இன்றைக்கி கட்ட பஞ்சாயத்து செஞ்சு வச்சிட்றாங்க. யாராவது ஊரில் 4 சேர்ந்து பெருச்சு குழந்தை உங்கள்கிட்ட இருக்கணும், அவங்கள்ட்ட இருக்கணும், மார்க்கம் என்ன சொல்கிறது அது நாம் தெரிகிறது இல்லை. மார்க்கம் தெரியலைன்னா தொழுகையும் போயிடும். மார்க்கம் தெரியலைன்னா குடும்ப வாழ்க்கையும் அழிஞ்சிரும். மார்க்கம் தெரியலைன்னா வியாபாரமும் போயிடும், எல்லாமே வீணாக போயிடும் இல்லையா? இப்போ ஜக்காத் இருக்குது. சட்டம் தெரியாமல் ஜக்காத்து கொடுத்தா நீங்கள் ஜக்காத்து கொடுத்தும் கூட செல்லாமல் போயிடும். இப்போ நம்ம ரமதானில் கூட அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ அதில் ஒரு சட்டம் சொன்னால் ஜக்காத் என்பது தகுதியானவர்கள் கையில் கொடுக்கப்படணும், அவங்க கையில் கொடுத்தா தான் ஜக்காத். ஒருத்தர் வந்து கடனாளியாக இருக்கிறார், கடன் பட்டிருக்கிறார், அவர் கடன் கொடுக்கணும். இப்போ நாம் அந்த கடன் பட்டிருக்கிற ஏழையினுடைய கையில் கொடுத்து உன் கடனை அடைச்சிருப்பான்னு கொடுத்தா தான் ஜக்காத்து கூடும். அதுக்கு பதிலாக இவர் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரோ அவர்கிட்ட போய் நான் ஜக்காத்து கொடுக்குறேன், இன்னார் உங்களுக்கு தர வேண்டிய அந்த கடனை உங்கள் கையில் ஜக்காத்தாக கொடுக்குறேன்னு கொடுத்தா ஜக்காத்து செல்லாது. ஒரு சகோதரர் அப்படி கொடுத்து விட்டு என்னை வந்து கேட்குறாரு, நான் வந்து நேரடியாக கொடுக்காம எங்கே கடன் வாங்கினாரோ அங்கேயே கொடுத்துட்டேன்னு சொல்லி. இப்போ ஜக்காத்து கூடுமா? செல்லாது. இப்போ எதனால் இந்த விபரீதங்கள் ஏற்படுது? மார்க்க சட்டம் தெரியாததுனால. இப்போ பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் தொழுகை இல்லை. மாதவிடாய் என்பது ஒரு பெண்ணுக்கு குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் 10. 10 மேலே ஒரு பெண்ணுக்கு ரத்தப்போக்கு இருந்தால் மார்க்க அதை நோயின்னு சொல்லுது. அது நோய், மாதவிடாய் அல்ல. 10 மேலே போனால் அவளுக்கு தொழுகை உண்டு, அவளுக்கு நோன்பு உண்டு, எல்லா வணக்கமும் அவள் செய்யணும். சுத்தமாக இருக்கிற பெண்கள் செய்கிற மாதிரியே செய்யணும். இப்போ சஹாபாக்களுடைய காலத்திலேயே சில பெண்கள் நினைச்சாங்க இதுவும் மாதவிடாயின்னு சொல்லி.
அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் இருக்கிறாங்களே, அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி தொடர்ந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டது மாத கணக்கில். அந்த அம்மா என்ன நினைச்சாங்க, இரத்தப்போக்கு இருந்தாலே மாதவிடாய் தான், அது மாசக்கணக்கில் போனாலும் தொழக்கூடாதுன்னு நினைச்சி பல மாசமாக துலுகி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சட்டம் சொல்லப்படுது, இல்லைம்மா இதுக்கு பேர் அரபியில் மாதவிடாய்க்கு ஹைதுன்னு சொல்லுவாங்க, நோய் ரத்தமாக இருந்தால் இஸ்திஹாதான்னு சொல்லுவாங்க, உனக்கு வந்தது நோய் ரத்தம், இதில் நீ தொழுகை விடக்கூடாது, நோன்பை விடக்கூடாது என்று பெருமானாருடைய சட்டத்தை சொல்லி கொடுத்தாங்க. வாழ்க்கையில் எல்லா இடங்களுக்கும் மார்க்க ஞானமும் மார்க்க அறிவும் தேவை. மார்க்கம் தெரியல, சில நேரங்களில் நிறைய நன்மைகளை இழப்போம், நிறைய நன்மைகள் சின்ன சின்ன அமல்களுக்கு நிறைய நன்மை இருக்கும். மார்க்கம் தெரியாதவர்கள் காலம் பூரா அதை செய்யாமல் நன்மை இழந்துருவாங்க. எப்படி ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹுவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு போயிட்டு தொழுது விட்டு திரும்பி வந்தாங்க. இப்போ அவர்களிடத்தில் ஒரு தாபியை கேட்டாங்க, நீங்கள் ஜனாசா தொழுதுட்டு வந்துடுறீங்களே, அடக்க வரைக்கும் போகாமல் திரும்புறீங்களே. அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, யார் ஜனாசா தொழுகையிலும் கலந்து அடக்கம் வரை சென்று இருந்து விட்டு திரும்புகிறாரோ அவருக்கு ரெண்டு கீராத்துடைய நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. நீங்கள் தொழுதுட்டு வந்துடுறீங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படியே அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்க, எனக்கு இத்தனை நாளாக தெரியாதே, நான் ஜனாசா தொழுதுட்டு வந்துடுறேனே, தொழுதுட்டு திரும்பினா ஒரு கீராத்து தான் நன்மையாம், நீங்கள் அடக்க வரைக்கும் போயிட்டு வந்தால் ரெண்டு கீராத்து நன்மை, அபு ஹுரைரா சொல்கிறாங்க, நீங்கள் தொழுதுட்டு வந்துடுறீங்களேன்னு சொல்லி. இதை உறுதிப்படுத்துவதற்காக இப்னு உமர் ரழியல்லாஹுவர்கள் அன்னை ஆயிஷா இடத்துல வந்து கேட்டாங்க, என்ன அன்னை அவர்களே, அபு ஹுரைரா இப்படி அறிவிக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, ஆமாம் உண்மை தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை, ஒருவர் ஜனாசா தொழுது விட்டு வந்தால் ஒரு நன்மை, அடக்க வரைக்கும் போயிட்டு வந்தால் ரெண்டு கீராத்த நன்மை. அப்போ அவருக்கு கொஞ்ச நாளாக அந்த ஹதீஸ் தெரியல. அவங்க சொன்ன அற்புதமான வார்த்தையை பாருங்க, லக்கத் லையானா கராரீத கசீரத்தன், இத்தனை நாளாக எனக்கு இந்த ஹதீஸ் தெரியாமல் போனதுனால பல கீராத்து நன்மையை நான் வீணாக்கி விட்டேனேன்னு சொல்லி ஹஜ்ரத் இப்னு உமர் அழுதாங்க. பாருங்க, பெருமானார் காலத்தில் வாழ்ந்த ஒரு தோழருக்கு கூட ஒரு அமல் தெரியாமல் அந்த அமல் சில காலங்கள் செய்ய முடியலை அவர் நினைச்சு வருத்தப்படுறாரு. இப்படி எத்தனை அமல்களை நாம வீணாக்கி இருக்கிறோம், அதை கேள்விப்படுகிற போது இத்தனை காலமாக செய்ய முடியாமல் போச்சேன்னு வருத்தப்படுகிறோமா? இல்லை. இப்போ மார்க்கம் தெரியலன்னு சொன்னால் நிறைய நன்மைகளை இழக்க வேண்டியது இருக்கும். மார்க்கம் தெரியலன்னு சொன்னால் சட்டங்களை தவறாக பயன்படுத்திடுவோம், அது ஜகாத்தா இருக்கலாம், நிக்காஹா இருக்கலாம், தலாக்கா இருக்கலாம், எல்லா விஷயத்திற்கும் மார்க்கம் தேவை. மார்க்கம் இல்லைன்னா பெரிய இழப்பு தான். அதனால் மார்க்க கல்வியும் அவசியம். இதனால் குழந்தைகளை வீட்டில் ஒரு ஆலிமா உருவாக்குறது, மதரசால ஹாஃபிதாக்கிறது, சிறந்த ஆலிமா உருவாக்குறது, மார்க்க கல்வியினுடைய உயர் கல்வி வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டிய ஒரு காலம் இது. அதனுடைய தேவை ரொம்ப இருக்குது. மார்க்க கல்வி இல்லாத எல்லாம் இப்போ நம்ம நாம வாழ்கிற காலத்தில் எத்தனையோ புதிய புதிய சட்டங்கள் வருகிற காலம் இது. புதிய சட்டம் இப்போ செயற்கை முறையில் கருத்தரிக்கிறான், மார்க்க என்ன சொல்லுது, இப்போ அதுக்கு மார்க்கத்தினுடைய ஆழமான அறிவு தேவை. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேலோட்டமாக படித்தா கூட பதில் சொல்ல முடியாது. இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு குறித்து நம்முடைய முன் வாழ்ந்த ஃபுகஹாக்கள் சட்ட மேதைகள் அவங்க என்ன சொல்கிறாங்க, கிதாபுகளில் அதை பற்றியும் இருக்குது. அந்த காலத்தில் அந்த கிதாபுகளில் அந்த விஷயத்தை எல்லாம் ஏன் சொன்னாங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஆணுடைய விந்த தனியாக எடுத்து அதை அவனுடைய மனைவியினுடைய கருப்பப்பையில் செலுத்துவது குறித்து அந்த காலத்திலே எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த சட்டங்களை வைத்து இன்றைய செயற்கை முறை கருத்தரிப்பினுடைய சட்டத்தை உலமாக்கல் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி எல்லா விஷயங்களுக்கும் மார்க்க கல்வி தேவை. நாம் வாழக்கூடிய காலத்தில் மார்க்க கல்வி ரொம்ப இலகுவாக ரொம்ப ரொம்ப என்னங்க லேசாக ஆக்கப்பட்டிருக்கு. பல மதரசாக்களில் இலவசமாக தான் கல்வி தரப்படுது, எல்லா விதமான வசதியும் செய்து தரப்படுது. முன்னால் இந்த குரானுடைய கல்வியை ஹதீஸுடைய கல்வியை பெறுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நமக்கு முன்னால் இருக்கிற ஹதீஸுடைய தொகுப்புகள் ஆறு நூல்கள் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற கிதாபுகளில் ஆக பெரிய கிதாப் முஸ்னத் அஹமத் ஏறத்தாழ 25,000 ஹதீஸுகள் கொண்ட ஒரு பெருந்தொகுப்பு, இமாம் அஹமது பின் ஹம்பல் எழுதிய தொகுப்பு. அந்த காலத்தில் ஒரு ஹதீஸை எழுதுவதற்கு, ஒரு ஹதீஸை தன்னுடைய ஆசிரியர்கிட்டருந்து கேட்டு பெறுவதற்கு பல மைல் தூரங்கள் எல்லாம் பயணங்கள் செய்வாங்க, பசி பட்டினியோடு பயணம் செய்வாங்க, மிகுந்த சிரமத்தோடு பயணம் செய்வாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. உந்துலுசில் இன்று அதாவது இன்னைக்கு ஸ்பெயின்னு சொல்கிறோமே, அந்த உந்துலுசில் ஒரு அறிஞர் இருந்தாங்க. அவர் பெயர் பகியுபுனு மஹ்லத், ஒரு பெரிய ஹதீஸ்களை அறிஞர். அவரே ஹதீஸ் தொகுப்பையும் எழுதியிருக்கிறார்.
அவர் வந்து தன்னுடைய நாட்டில் ஸ்பெயினில் அன்னைக்கு எவ்வளோ கல்வி மார்க்க அறிவை திரட்ட முடியுமோ திரட்டியிருந்தார். அவருக்கு ஒரு ஆசை இமாம் அகமது பின் ஹம்பலை சந்திக்கணும். இவர் இருக்கிறாரு ஸ்பெயினில், இமாம் அகமது இருக்கிறாங்க பக்தாதில். அகமது பின் ஹம்பல் தான் அந்த காலத்தில் இமாம் அஹலி சுன்னா. அஹலு சுன்னாவுடைய இமாம் என்றால் அவர் தான். இப்போ அவருக்கு ஆசை அஹலு சுன்னாவுடைய இமாம் அகமதை பார்க்கணும், அவர்கிட்ட இருந்து ஹதீஸை படிக்கணும், அவர்கிட்ட இருந்து ஹதீஸுடைய நூல்களை பெறணும்னு ஆசை அவருக்கு. ஆனால் இவர் ஏழையாக இருக்கிறார். நெடுந்தூர பயணம் பாருங்க, உலமாக்களுடைய மன வலிமை, உலமாக்களுடைய மன உறுதி. ஒரு விஷயத்தை பெற்றாக வேண்டும், அடைந்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் அதுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்துக்கும் தயாராகிடுவாங்க. அவர் முடிவெடுத்தாரு ஸ்பெயினில் இருந்து நாடுகளை கடந்து எப்படியாவது பகதாது போய் சேருவோம். இப்போ காசு இல்லை, என்ன செய்யறது, ஒவ்வொரு இடத்துலையா தங்கி கொஞ்ச நாள் சம்பாதிப்பாரு, அதை செலவு செய்வார், அடுத்த நாட்டுக்கு வருவார். இப்படியாக கடல் கடந்து வர்றார். அவர் கடந்து வந்த நாடுகள் ஸ்பெயின்ல இருந்து அவர் பகதாத் வரைக்கும் வரணும்னு சொன்னா வலியில மகரீப், அதாவது இன்றைய மொரோக்கோன்னு சொல்கிறோமே, அந்த மொரோக்கோ நாட்டை தாண்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜசாயிர்னு சொல்கிறோமே, அதை தாண்டி வர்றாரு. அதுக்கப்புறம் துனீசியாவை தாண்டி வர்றாரு, பிறகு லிபியா, பிறகு பிலஸ்தீன், அதுக்கப்புறம் மிசர், அதுக்கப்புறம் உருதுன், இப்படி பல நாடுகளை தாண்டி ஈராக்குக்கு வந்து பகதாத் வர்றாரு. ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி பகதாத் வந்து சேர்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு. நடந்து வந்தார் எத்தனை வருஷங்க, 2 வருஷம். இடையில தங்கி தங்கி கொஞ்சம் சம்பாதிச்சு சேர்ற பணத்தை வச்சுக்கிட்டு பகதாத் வர்றார். 2 வருஷம் கழித்து பகதாதுக்கு வந்து இமாம் அகமதை சந்திக்க போறோம், அவங்கள்ட்ட இருந்த ஹதீஸை கேட்க போறோங்கிற ஆசையில இருக்கிறாங்க. பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு தகவல் வருது, இமாம் அகமது அவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு தடை போட்டிருக்குது, யாருக்கும் ஹதீஸ் அறிவிக்க கூடாது, யாருக்கும் பாடம் நடத்தக்கூடாது என்று இமாமுக்கு தடை போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, சொந்த நாட்டை விட்டும் புறப்பட்டு 900,000 மைல் பல தியாகங்கள் பல அர்ப்பணிப்புகள் செய்து வர்றாரு. சொல்றாங்க, இல்லை நீங்க இமாம் அகமதை சந்திக்கவே முடியாது, அவருக்கு அரசாங்கம் தடை போட்டிருக்கு. அந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது, அது கொள்கை பிரச்சனை. இமாம் அகமது வந்து கொள்கையில உறுதியா இருந்தாங்க, அதனால சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகும் அரசாங்கம் உத்தரவு போட்டிருந்தது வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், யாருக்கும் எந்த மார்க்க பாடமும் நடத்தக்கூடாது, யாருக்கும் எந்த ஹதீஸையும் சொல்லக்கூடாது, கட்டளை போட்டிருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அஹ்லு சுன்னாவுடைய இமாமுன்னு சொல்றோம். இவர் பார்த்தாரு தன்னுடைய கொண்டு வந்த பயண சாமான்களை எல்லாம் அன்றைக்கு ஒரு விடுதியில் கொண்டு போய் வச்சார். இமாம் அகமதுடைய வீடு எங்கேன்னு கேட்டாங்க, சொன்னாங்க இதான் அகமதுடைய வீடுன்னு சொல்லி வந்து இமாமுடைய வீட்டை வந்து கதவு தட்டினாங்க. கதவு தட்டி இமாம் அவர்கள் வந்தாங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. நான் ரொம்ப நெடுந்தூரத்திலிருந்து நான் வர்றேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இமாம் கேட்டாங்க, எங்கே ஆப்பிரிக்காவிலிருந்து வர்றீங்களான்னு சொல்லி, இல்லை அதை விட தூரத்திலிருந்து வருகிறேன், நான் உந்துலுசிலிருந்து வர்றேன், ஸ்பெயின்லேருந்து நான் வர்றேன், வர்றதுக்கு எந்த காசு கிடையாது, வரக்கூடிய வழியில் எல்லாம் தங்கி தங்கி கொஞ்சம் சம்பாதித்து கொஞ்ச காலம் இருந்துட்டு அப்புறம் அடுத்த நாடு. இப்படியே 2 வருஷ காலம் நடந்து கஷ்டப்பட்டு நான் பகதாத் வந்து சேர்ந்துருக்கிறேன். நான் வந்த நோக்கம் உங்கள்கிட்ட இருந்து ஹதீஸை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தவிர எதுவுமே இல்லை. இப்போ வந்து கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லி இமாம் கேட்டாங்க, என்னை பற்றி உங்களுக்கு சொன்னாங்களா மக்கள்னு சொல்லி. ஆமாம் சொன்னாங்க, நீங்கள் ஹதீஸை அறிவிக்கக்கூடாது, பாடம் நடத்தக்கூடாது, தடை விதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி. இப்போ இமாம் சொன்னாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க, அரசாங்கம் எனக்கு தடை போட்டிருக்குது, நான் அதை மீறவும் முடியாது. இப்போ நீங்கள் ஒரு அறிஞர், ஒரு ஆலிம், ஒரு மாணவர் என்று தெரிஞ்சால் என்னை வர்றது அரசாங்கத்துக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும், நீங்கள் என்னை படிக்க தான் வர்றீங்கன்னு சந்தேகத்தை ஏற்படுத்தும், அது அரசுக்கு தெரிந்தால் எனக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை, அதனால் 2 பேரும் சேர்ந்து பாருங்கள், கல்விக்காக தந்திரம் செய்கிறாங்க. நாம் மார்க்கத்தை ஏமாத்துறதுக்கு தந்திரம் செய்வோம், ஒரு ஹராம ஹலால் ஆக்கிறதுக்கு தந்திரம் செய்வோம், அவங்க கல்விக்காக 2 பேரும் சொல்கிறாங்க, சரி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு டெய்லி நான் 1 ஹதீஸோ 2 ஹதீஸோ உங்களுக்கு நான் எப்படி அது கற்றுத்தருகிறேன், என்ன சொல்லுங்கள் இமாமின்னு சொன்னாங்க. நீர் வந்து ஒரு ஆலிமாக மாணவராக காட்டிக்க வேண்டாம், ஏன்னா நீ வெறியுளுக்காரர் தான், யாருக்கும் உங்க தெரியாது, அவர் ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கிறார், உன்னை யாருக்கு தெரிய போது தெரியாது. நீங்க இந்த நாட்டில் யாசிப்பவர்கள் பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பிச்சை எடுக்கிறவங்களுடைய துணியை போட்டுக்குங்க, பிச்சை எடுக்கிறவங்க தலையில ஒரு துண்டு கட்டுவாங்க, அதை பார்த்தாலே ஒரு பிச்சைக்காரன் தெரிஞ்சிடும், அந்த பிச்சைக்காரங்கள மாதிரி தலையில நீயும் ஒரு துண்டை கட்டிக்க, தினசரி என் வீட்டில் வந்து யாசகம் கேட்குற மாதிரி நெல், நானும் கதவை திறந்து
கொஞ்சம் ரொட்டி தருவேன், அந்த ரொட்டியோடு சேர்த்து ரெண்டு ஹதீஸையும் எழுதி தருவேன், இப்படி என்னை படிச்சுக்கன்னு சொல்லி. அவரும் தினசரி என்ன செய்வார்னா, பிச்சைக்காரர் மாதிரி வருவார், தலையில் ஒரு துண்டை கட்டிட்டு வருவார். இமாம் அஹமதுடைய வீட்டு முன்னால் வந்து நின்று, அந்த காலத்தில் பிச்சை எடுக்கிறவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க இல்லையா, வந்து கூப்பிடும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அங்கே பக்தாதில் பிச்சை எடுக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, அல் அஜர் ராகுமுல்லா, அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும், உங்களுக்கு கூலி கிடைக்கும், பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு முன்னால் வந்து நின்று. அவரும் என்னென்னா வீட்டு முன்னால் வந்து நின்று, அல் அஜர் ராகுமுல்லா, உங்களுக்கு கூலி கிடைக்கும், ஏதாவது பிச்சை இருந்தால் போடுங்கன்னு சத்தம் போடுவார். இமாம் மஹமது கதவை திறப்பாங்க, உள்ளே கூப்பிடுவாங்க, ஒரு ரொட்டி துண்டும் அதில் ரெண்டு மூணு ஹதீஸையும் எழுதி வச்சு கொடுத்து அனுப்பிடுவாங்க. இப்படியே பல நாட்கள் ரொட்டி துண்டோடு ஹதீஸும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொட்டி, ஹதீஸு கல்வி, ஒன்று உடலுக்கான உணவு, இன்னொன்று ஆன்மாவுக்கான உணவு, ரெண்டையும் கொடுப்பாங்க. அவர் தான் இருக்கிற இடத்துல போய் அந்த ஹதீஸை படிச்சுக்குவார், அந்த ஹதீஸை மனப்பாடம் செய்வார், அதை எழுதி வச்சுக்குவார். இப்படியே பல காலங்கள் ஓடுது. இமாம் மஹமதை எதிர்த்து வந்த அரசர் இறந்து அதற்கு பிறகு ஹலீஃபா முத்தவக்கில் வர்றார். ஹலீஃபா முத்தவக்கில் அவர் ஆட்சிக்கு வந்ததுமே இமாம் அஹமது மீது போடப்பட்டிருந்த எல்லா தடைகளை நீக்கிறார், எல்லா கட்டுப்பாடுகளையும் நீக்கிறார். இமாம் அஹமதை பார்த்து சொன்னாங்க, எனக்கு முன்னால் இருந்தவங்கலாம் உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, இனிமே நீங்க மஸ்ஜிதுக்கு வாங்க, மாணவர்களுக்கு தாராளமா ஹதீஸை சொல்லுங்க, எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுங்க, எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் பல வருடங்களுக்கு பிறகு மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. இமாம் அஹமது அவர்கள் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், சாதாரணமான ஆள் இல்லை, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கொண்டவங்க. மஸ்ஜிதுக்கு வந்தா அவங்கள்ட்ட படிக்கிறதுக்கு மக்கள் இப்ப தடை நீங்கிடுச்சு இல்லையா, கூட்டம் கூட்டமா வர்றாங்க. இமாம் அஹமது அவர்கள் தன்னுடைய பழைய மாணவர்கள், நெருக்கமான மாணவர்கள் எல்லாரும் இருக்கவே, இந்த உந்துலுசுல இருந்து ஸ்பெயின்ல இருந்து வந்தாரே பக்கி இப்னு மஹலத், அவரை கூப்பிட்டு தனக்கு அருகில் வைத்து தன்னுடைய எல்லா மாணவர்களையும் பார்த்து சொல்லுவாங்க, ஹாதத்தில் மீது ஹக்கன், பாக்குறீங்களே இவர் தான் உண்மையான கல்வியை தேடக்கூடிய மாணவர், நீங்கள்லாம் உண்மையான கல்வி தேடக்கூடியவர் அல்ல, இவர் எங்கிருந்து வந்தார் தெரியுமா, அவருக்கும் தனக்குமான உறவை சொல்றாங்க. இவர் வந்து எத்தனை நாள் ஆச்சு, எங்கிருந்து வந்தாரு, எவ்வளவு சிரமப்பட்டு வந்தாரு, அவர் வந்த நோக்கம் என்ற ஹதீஸை படிக்கணுங்கிறதான், நான் அவருக்கு ஹதீஸை எப்படி கொடுத்தேங்கிற கதையெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட மாணவர் என்று தனக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டான். ஒரு நாள் தன்னுடைய மஜ்லிஸ்ல இமாம் அஹமது பார்க்கறாங்க, அந்த இந்த உந்துலுசுல இருந்து வந்த மாணவரை காணோம், பக்கி இப்னு மஹல சபையில இல்ல, என்னப்பான்னு விசாரிச்சாங்க, இல்ல நோயினால படுத்திருக்கிறாருன்னு சொல்லி. உடனே இமாம் அஹமது எஞ்சிட்டாங்க, அவர் தங்கி இருக்கிற விடுதியை நோக்கி போறாங்க. இமாம் அஹமது போனாங்கன்னா பின்னால ஆயிரக்கணக்கான மாணவர்களும் போவாங்க. அந்த விடுதிக்காரர் பாக்குறாரு, இமாம் அஹமது பின் ஹம்பல் வந்திருக்கிறாங்க, அஹ்லு சுன்னாவுடைய இமாம் வந்திருக்கிறாங்க, பின்னால பார்த்தா பெரிய மாணவர் கூட்டமே இருக்குது, நம்ம விடுதிக்கு எதுக்கு வந்திருக்கிறார் இமாம் அஹமது, விசாரிச்சா எல்லாரும் சொன்னாங்க இங்க தங்கி இருக்கிறார் இல்லையா, ஸ்பெயின்ல இருந்து வந்த ஒருத்தர், அவரை நலம் விசாரிக்க இமாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நலம் விசாரிக்க வந்திருக்கிறாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் உள்ள போறாங்க, பக்கி இப்னு மஹ்லத் இடத்துல விசாரிக்கிறாங்க, அல்லாஹ் உமக்கு ஆஃபியத்தை தரட்டும், சிஹத்தை தரட்டும் என்று துவா செய்யறாங்க. பிறகு சில அறிவுரைகள் செய்யறாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிற காலம், ஆரோக்கியமான காலம், அதை பத்தி எல்லாம் சில அறிவுரைகள் செய்யறாங்க. என்ன ஆச்சரியம், இமாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் பின்னால வந்த கூட்டம் சும்மா வரல, கையில பேனாவோட பேப்பரோட வந்திருக்குது. அந்த காலத்துல அறிஞர்கள் பின்னால் இருக்கிற கூட்டம் எப்போதுமே அறிஞர்கள் என்ன சொன்னாலும் எழுதுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி இமாம்கள்லாம் பறக்கத்து தான், துவா ஓத சொல்லுவோம், ஓதி ஓத சொல்லுவோம், அதுதான். அங்க இமாம் அஹமதுக்கு பின்னால நிக்கிற கூட்டம் அவங்க நலம் விசாரிக்க வந்திருக்கிறாங்க, வந்த எல்லாருமே பேனா பேப்பரோடு நிக்கிறாங்க, இமாம் சொல்லக்கூடிய வார்த்தையை பூரா எழுதுறாங்க. இமாம் சந்தித்து விட்டு திரும்பிய பிறகு அந்த விடுதிக்கு சொந்தக்காரர் பக்கி இப்னு மஹ்லத்திட்ட வந்து, எப்பா உன்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டோம், எல்லாரும் பத்தோட பதினொன்னு ஒன்ன நினைச்சிட்டோம், அப்பா அஹ்லு சுன்னாவுடைய இமாம், பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய உஸ்தாத் இமாம் அஹமது ஒன்ன சந்திக்க வர்றாருன்னு சொல்லி அந்த விடுதியில இருந்த எல்லாரும் இப்ப அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வி மனிதனை உயர்த்துகிறது. அதுக்கப்புறம் இமாமுடைய சபைக்கு போனாரு, படிச்சாரு. சொல்ல வந்தது என்ன, அந்த காலத்துல ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக, ஹதீஸை திரட்டுவதற்காக எவ்வளவு நெடுந்தூர பயணங்கள், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு அர்ப்பணிப்புகள். இதனால தானே அந்த காலத்து மக்கள் உயர்ந்து நின்றதுக்கான காரணம் தானே. அந்த காலத்துல எல்லாருமே கல்வியை மதிச்சாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள், அக்காலத்து அரசர்களும் ஹதீஸுடைய சபையில போய் உட்காருவாங்க. ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு சபையில போய் உட்கார்ந்தாங்க.
அந்த சபையில் ஒரு பெரிய ஹதீஸ்களை அறிஞர் ஹதீஸ் அறிவிக்கிறார், எங்களுக்கு இன்னார் அறிவித்தார்ன்னு சொல்லிட்டு வரார். ஹதீஸ் அப்படிதான் அறிவிப்பாங்க, ஹத்தசனா ஃபுலான் இன்னார் எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தனக்கு பக்கத்தில் இருந்தவரிடத்தில் கேட்டாங்க, இதோ பெருமானாருடைய ஹதீஸுகளை அறிவித்து கொண்டிருக்கிறார் அல்லவா, இவர் சிறந்தவரா நான் சிறந்தவனா, இவர் செய்யக்கூடிய பணி சிறந்ததா நான் வகிக்கக்கூடிய ஆட்சி சிறந்ததான்னு கேட்கிறார். கூட இருந்தவர் சொன்னார், இதில் என்ன சந்தேகம் இருக்குது, நீங்கள் தான் சிறந்தவர், நீங்கள் மன்னராக இருக்கிறீங்க, மக்களுடைய விவகாரங்களை பார்க்குறீங்க, ஒரு பெரிய நாட்டை நிலப்பரப்பை ஆட்சி செய்கிறீங்க, நீங்கள் தான் சிறந்தவர்னு சொல்லி ஹாரூன் ரஷீத் சொன்னாங்க, இல்லைப்பா, இந்த சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா, பெருமானார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா, இவர் தான் சிறந்தவர். யார், மன்னர் சான்று கொடுக்கிறார் உலமாக்களுக்கு. இன்னைக்கு உலமாக்களை நாம மதிக்கிறது இல்லை, அவங்களுக்கான உரிமையை தர்றது கிடையாது. ஹாரூன் ரஷீத் சொன்னாங்க, இல்லைப்பா, இவர் தான்ப்பா சிறந்தவர், பெருமானார் சொன்னாங்கன்னு ஹதீஸை வாசிக்கிறாரா, இவர் தான் சிறந்தவர். என்ன காரணம் தெரியுமா, நாங்கள் இறந்து விட்டால் எங்களோடு எங்களுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே அழிந்து விடும், நாங்கள் அழிஞ்சிட்டா எல்லாமே அழிஞ்சு போயிடும், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஆனால் இவர் இறந்த பிறகும் இவருடைய பெயர் பெருமானாருடைய பெயரோடு சேர்ந்து நீடித்திருக்கும். இவர் அறிஞர், இவர் பெருமானாருடைய ஹதீசுகளை சொல்லக்கூடிய அறிஞர். இவர் நாங்கள் இறந்துருவோம், நாங்கள் இறந்து விட்டார், இறந்துட்டா எல்லாம் இறந்து போயிடும். ஆனால் இந்த அறிஞர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அலுவலமா உபாகூனமா பாக்கிய தஹர் உலமாக்கள் காலம் முழுக்க நிலைத்திருப்பாங்க, இவர் பெருக்கியாமத்து வரைக்கும் இருக்கும். இப்போ நாமோ மார்க்கத்திற்காக சேவை செய்த உலமாக்களை பேசுகிறோம்னா என்ன அர்த்தம், அந்த உலமாக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, மார்க்க கல்வியை அலட்சியப்படுத்தாதீங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹாலா தன்னுடைய குருசியில் உட்கார்ந்து அறிஞர்களை எல்லாம் அழைப்பான், உலமாக்களை எல்லாம் அழைப்பான், அழைத்து சொல்வான், அறிஞர் பெருமக்களே, நான் என்னுடைய இல்மை என்னுடைய ஞானத்தை உங்களுக்கு நான் வழங்கியதெல்லாம் உங்களை மன்னிப்பதற்காக இன்று உங்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் என்ன செய்தாலும் பொருட்படுத்த மாட்டேன்னு சொல்லிடுவான். உலமாக்களை அழைத்து அல்லாஹ் பெருமைப்பட்டு சொல்லுவான், உங்களுக்கு நான் என்னுடைய இல்மை கொடுத்தேன், அந்த இல்மை நான் கொடுத்தது உங்களை மன்னிப்பதற்காக, எனவே உங்களிடமிருந்து வெளியான எந்த தவறுகளையும் நான் இன்றைக்கு கண்டுகொள்ள மாட்டேன்னு சொல்லுவான். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகள் அறிஞர்களுக்கும் இல்முக்கும் மார்க்கத்தில் தரப்பட்டிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விஷயத்திலும் முன்னிருமை யாருக்கு கொடுப்பாங்க, திண்ணை தோழர்கள், மஸ்ஜித் நபவியுடைய மாணவர்கள், இஸ்லாத்தினுடைய முதல் மதரசா அது. அந்த மதரசாவுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை விட அந்த மதரசா மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரெண்டு அடிமைகள் போர்க்கைதிகளாக கொண்டு வரப்பட்டாங்க, அந்த அடிமைகளை அன்னை ஃபாத்திமா உரிமை கேட்டு வந்தாங்க. ஏன்னா போர் செல்வத்தில் பெருமானாருடைய குடும்பத்தாருக்கு உரிமை இருக்குது. ஃபாத்திமா சொன்னாங்க, வீட்டு வேலைக்கு அந்த அடிமைகளை அனுப்புங்கன்னு சொல்லி. நபிசலாம் சொன்னாங்க, இல்லை, இது திண்ணை தோழர்கள், அவங்களுக்கு தேவை இருக்குது, இந்த அடிமைகளை விற்று அதை நான் அவங்களுக்கு செலவு பண்ண போறேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, எனவே மார்க்க கல்வி அதுவும் ரொம்ப தேவை. ஒரு காலத்தில் கல்விக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. நான் லட்சக்கணக்கில்னு சொல்றது ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அந்த காலத்தில் எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொன்னார், நான் கல்விக்காக மிஸ்ரிலிருந்து மாலிக்கை சந்திக்க மதியனா வந்தேன், மிஸ்ரில் இருந்து மதியனா வந்து நான் சேர்ந்து அதுக்காண்டி செலவு பண்ண தொகை, அதுக்காண்டி செலவு பண்ண தொகை வந்து 1000 தீனாரும்பார். 1000 தீனாருங்கிறது என்ன, 1000 தங்கக்காசு. 1000 தங்கக்காசை இன்றைய மதிப்பில் போட்டிங்கன்னா 500 பவுன். 500 பவுனுக்கு இன்னைக்கு எவ்வளோ காசு வரும்னு கணக்கு போட்டுக்குங்க. 1000 தீனாருங்கிறது 500 பவுன். இன்னைக்கு ஒரு பவுன் 55,000 வந்துருச்சு. அவள் கல்விக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்கன்னு சொன்னேன், இதுதான் அர்த்தம். அவங்க செலவு பண்ண தொகையெல்லாம் லட்சக்கணக்கில் தீனார்களை செலவு பண்ணாங்க. இன்றைய மதிப்பில் தங்கமாக போட்டால் பல லட்சக்கணக்கில் பணம் ஆகிடும். அந்த அளவுக்கு கல்விக்கு செலவு பண்ணாங்க. நாம் கல்விக்கு செலவு பண்ண யோசிக்கிறோம், திருமணங்களுக்கு செலவு பண்ண யோசிக்கிறதில்லை, நல்லா இருக்கிற வீட்டை இடித்து கட்டுவதற்கு நாம் யோசிக்கிறதில்லை, ஆடம்பரமான உணவுகளுக்கு செலவு பண்ண யோசிக்கிறதில்லை, ஆனால் கல்விக்கு மட்டும்தான் நாம் ரொம்ப யோசிக்கிறோம். தயவு செய்து கல்விக்கு செலவு பண்ண தயங்காதீங்க. கல்வி கல்வியாளர்கள் கல்வி கூடங்கள் அதற்கு செலவு பண்ணுவதற்கு தயங்கக்கூடாது. அந்த அடிப்படையில் மதரசாக்களில் நம்முடைய பிள்ளைகளை ஹிஃபுது செய்வதற்கு ஹாஃபிதுகளாக சிறந்த ஆலிம்களாக உருவாக்க நல்ல மதரசாக்களை தேர்வு செய்யுங்க. சரியான கொள்கையுடைய மதரசாக்களை தேர்வு செய்யுங்க. நல்ல மார்க்கத்தில் கல்வித்தரத்தை வழங்குகிற மதரசாவை தேர்வு செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய மதரசாக்கள் உருவானாலுமே கூட பல கல்வியை கொடுக்குறோங்கிற பேரில் ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக தான் வர்றான், எதுவுமே கிடையாது, ஒன்றுமே தெரிகிறதில்ல.
தீனும் இல்லை துன்யாவும் இல்லை, நல்ல தரமான கல்விக்கூடங்களில் மாணவர்களை படிக்க வைங்க. கடந்த சில காலங்களில் மதரசாக்களில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவதற்கான ஒரு பெரிய காரணம் என்ன, சமூகத்தில் உலமாக்களுடைய பொருளாதார நிலை. அப்போ உலமாக்களுடைய பொருளாதார நிலையை பார்க்கக்கூடிய பலரும் நம்ம பிள்ளையும் ஆலிம்சாவானா ஏதோ ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பளத்துக்கு இமாமத்தோ அல்லது ஓதி கொடுக்கவோ போவாரு. அப்போ உலமாக்களுடைய கஷ்ட நிலை இதை பார்த்து என்ன செய்யறாங்க, ஓத வைக்கணும்னா பயப்படுறாங்க, மதரசாவில் சேர்க்கணும்னா பயப்படுறாங்க. இது சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய தவறு. மற்ற எல்லா சமூகங்களும் தன்னுடைய மத குருமார்களை எப்படி வச்சிருக்குன்னு பாருங்க. கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய பாதிரியார்களுக்கு என்ன அந்தஸ்து கொடுத்துருக்கான்னு பாருங்க. எந்த பாதிரியாருக்கும் சொந்த வீடு இல்லாமல் இருக்காது, ஒரு கார் போன்ற வாகனம் இல்லாமல் இருக்காது. அவருக்கு வழங்கப்படுகிற குறைந்தபட்ச சம்பளத்தை பாருங்க. உலமாக்கல்ல யாருக்கு அந்த நிலை இருக்குது? விதிவிலக்காக சிலரை தவிர பார்த்தோம்னு சொன்னால் பெரும்பாலான உலமாக்களுக்கு காலம் பூரா சொந்த வீடு கிடையாது, அடிப்படை வசதிகள் கிடையாது, சிரம நிலை, இக்கட்டான நிலை. இப்படித்தான் உலமாக்களுடைய வாழ்க்கை. இது நம்ம சமுதாயத்தினுடைய பெரும் துயரம். இது கஷ்டம். அது அவங்களுடைய எல்லா தேவைக்கும் மக்கள்கிட்ட யாசிக்கணும். அவர் குடும்பத்தில் திருமணம் வேண்டாம், அப்புறம் தனவந்தர்கள்ட்ட கேட்கணும். அவருடைய வைத்தியம் வியாதின்னு சொன்னால் காசு போய் கேட்கணும் பணக்காரங்கள்ட்ட. கேட்கிற நிலைமையில் உலமாக்கல் இருக்க வேண்டும் என்பதை தான் எல்லா பணக்காரனும் விரும்புகிறான். அவன் கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்மள்கிட்ட வரணும், அவருக்கு தேவையான நம்மள்கிட்ட வரணும். நிறைய சம்பளம் கொடுத்துட்டா நம்மள்கிட்ட எப்படி வருவார்? 50,000, 1,00,000 சம்பளம் கொடுத்துட்டா வரமாட்டாங்க. உலமாக்கல் நம்மளை தேடி வர்ற நிலைமையில் இருந்தால் தான் அவர் கட்டுப்பாட்டோடு பேசுவார், நம்மளை தாக்கி பேச மாட்டார். இதுதான் வந்து தனவந்தர்களுடைய பொதுவான நிலை. இந்த மனோநிலை சமூகத்தில் மாறி உலமாக்களுக்கு தன்னிறைவான சம்பளம் கொடுக்கணும். அவர் தேவைக்கு அவரே யார்கிட்டையும் போகாத நிலையை உருவாக்கணும். அந்த நிலை மாறினாதான் உலமாக்கள் ஆர்வத்தோடு படிப்பாங்க, அடுத்தடுத்த தலைமுறை மார்க்க கல்வியில் ஆர்வத்தோடு வரும். அதனால் இந்த அவல நிலை சமூகத்தில் நீங்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, குழந்தைகளை மதரசாக்களில் சேருங்க. அதே போல் இந்த மற்ற கல்வி இருக்கிறது அதையும் படிக்க சொல்லி நாம் ஆர்வப்படுத்துகிறோம். அதையும் நாம் புறக்கணிக்க முடியாது. எல்லா துறைகளிலும் முஸ்லிம்கள் இருக்கணும். நம்முடைய உலமாக்கள் சில கல்வி ஃபர்த ஐன், இதை கற்றுக்கொள்வது கட்டாயம், எல்லாரும் படிக்கணும். சில கல்வி ஃபர்த கிஃபாயா, உம்மத்தில் சில பேராவது படிக்கணும். இமாம் கஸாலி அவர்கள் சொல்வாங்க, மருத்துவ கல்வி உம்மத்தில் கணிசமான சிலராவது படித்திருப்பது ஃபர்த கிஃபாயா. இப்போ எல்லா துறையுமே நமக்கு தேவை. முஸ்லீம் சமுதாயம் இந்த கல்வியை புறக்கணித்ததில் ஒரு பக்கம் மார்க்க கல்வியும் இல்லை, இந்த உலகத்துறை சார்ந்த கல்வியிலையும் நாம் இல்லை. அதனால் அதனுடைய விளைவு தான் இந்த நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு 75 ஆண்டு காலங்கள் அதிகார வர்க்கத்தில் இந்தியாவில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. பிராமணர்கள் மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரும் நல்ல படித்து எல்லா அதிகார வர்க்கத்தில் பதவியில் இருக்கிறாங்க. நம்ம சமுதாயம் தான் அதில் கீழ்நிலையில் இருக்குது. அந்த அதிகார வர்க்கத்துக்கு போகாததனுடைய விளைவு தான் எல்லாத்திலையும் பாதிக்கப்படுறோம், எல்லா விஷயத்திலையும் பாதிக்கப்படுறோம். அந்த அதிகார வர்க்கத்திற்கு செல்லாமல் அங்கே போகாமல் நாம் என்னதான் புலம்புனாலும் என்னதான் போராட்டம் நடத்தினாலும் அதற்கான தீர்வுகளை நாம் பார்க்க முடியாது. அதனால் சமூகத்தில் ஒரு சாரார் அந்த துறையிலும் ஈடுபட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது குறித்த சில விஷயங்களை அடுத்து வரக்கூடிய பயானில் சொல்லுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் கல்வியில் ஆர்வம் உள்ளவர்களாக இந்த சமுதாயத்தை ஆக்குவானாக. சிறந்த மார்க்க கல்வியை கற்ற உலமாக்கள் நிறைந்த ஒரு சமுதாயமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி வருவானாக. மதரசாக்களையும் கல்வி நிலையங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வரக்கூடிய ஆண்டுகளிலே சிறந்த ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய மாதங்களில் ஏற்பட்டு நம்மை சூழ்ந்து இருக்கிற ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆஹுரு தஅவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.